ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டட்டோ, வந்து போண்டா. இது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை இப்படி கப்பு மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நம்ம அரைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி பெருசுன்னா பெருசுனா சின்னதுனா சின்னது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வேக வச்சுருங்க. அப்புறம் துளியை வச்சு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து நீங்கள் பிசிஞ்சு விடுங்க. நல்லா 5-6 விசில் வரணும், நல்லா நைஸாக வரணும். அதுக்கு முன்னாடி கடலைமா எடுத்துகிட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி இதெல்லாம் போட்டு வந்து பிசிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு வெந்த உருளைக்கிழங்கை, காரப்பொடி, மஞ்சப்பொடி அதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசிங்க. நல்ல கட்டியாக இருக்கக்கூடாது, நல்ல மாவு மாதிரி வந்து நல்லா வந்து இப்படி பிசிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெயை வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு பாருங்க எப்படி வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே வைங்க. ஒரு அடைச்சிருங்க, அப்படியே அடைச்சி மூடிடுங்க. இன்னொரு வெங்காயத்தை எடுத்து மூடிடுங்க. அதை மூடி அதை நல்லா கையில் வச்சு பாருங்கள், சேப் கொண்டு வந்து இதுக்குள்ளே முக்கிடுங்க. கடலை மாவுக்குள்ளே முக்கி நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுருங்க. அது போண்டா மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஆனியனை வச்சு மூடிட்டு அடுப்பில் வந்து போடும்போது அந்த பழங்க பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுவை வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ வாட்சிங்.